வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி கிடைத்தமை இறைவனின் செயல் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநராக இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டு நாகலிங்கம் வேதநாயகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். தற்போது கிடைத்துள்ள ஜனாதிபதியால் நாம் எவருக்கும் பயப்படாது மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்து செல்வதற்குரிய ஒருவர் என்பதை தெரிவிப்பதோடு இவர் ஜனாதிபதியாக வந்ததால் மாத்திரமே நான் இப்பத பெற்றுக் கொள்கின்றேன். மேலும் இந்த இடத்தில் வேறு எந்த ஜனாதிபதி வந்திருந்தாலும் இப்பதவி எனக்கு கிடைத்திருக்கவும் மாட்டாது. வேறொருவர் எனக்கு பதவியை தந்திருந்தாலும் நான் இதனை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். திருமணம் செய்து 2 வருடங்களில் இளம் குடும்பஸ்தர் நேற்றிரவு பாம்பு தீண்டி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மானிப்பாயில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் குறித்த இளம் குடும்பஸ்தர் நேற்றிரவு மாலை 6 மணியளவில் வீட்டில் இருந்த வேளையை பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி நுனாவில் பைரவர் கோவிலை சேர்ந்த 1 வயது பெண் குழந்தையின் தந்தையான 29 வயதுடைய வினோத் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் சாவகச்சேரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைத்து வருவதை உடனடியாக நிறுத்துமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் அனைத்து திணைக்கள அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இதனிடையே புலமை பரிசில் வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டமையினால் சிறுவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இதன் போது மேலும் கருத்து வெளியிட்ட பிரதமர் பாடசாலை கல்வியின் வளர்ச்சியை தற்போதைய அரசின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். எங்கள் அரசாங்கத்தின் கீழ் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளோம். கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சை திணைக்களம் தொடர்பில் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அவநம்பிக்கையை களைவதற்கு இந்த நிறுவனங்கள் செயற்பட வேண்டும். குறிப்பாக தேர்வுகள் நடத்துதல் மற்றும் முடிவுகளை வழங்குதல் ஆகியவற்றை விரைவுபடுத்த வேண்டும். ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது முறையான முறையின் மூலம் செய்யப்பட வேண்டும். மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பணிவெற்றிடங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பப்பட வேண்டும். பாடசாலை தரப்பில் இருந்து எனக்கு ஒரு சிறிய முன்மொழிவு உள்ளது, ஆனால் அதை ஒரு முறை செய்ய முடியாது. பாடசாலைகளில் மனநலம் மற்றும் மன அசௌகரியம் போன்ற பிரச்சனைகளை என்னிடம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இதுவரை காலதாமதமாகி வரும் அனைத்து பரீட்சை பெறுபவர்களையும் வெளியிடுமாறு பரீட்சை திணைக்கள அதிகாரிகளுக்கு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவின் 1வது நியமனம் மக்களின் நம்பிக்கையை உடைத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதி என்ற வகையில் தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எனது வாழ்த்துக்கள். இந்த அரசாங்கம் கவிழ வேண்டும் என்று நினைப்பது மோசமானது. கோட்டாபய அரசாங்கம் கவிழ்ந்த போது கவிழ்ந்தது ஆட்சி மட்டுமல்ல நாடும் சரிந்தது. எனவே இந்த சவாலான தருணத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இச்சவால்களை வெற்றி கொள்ள பிரார்த்திக்க வேண்டியது நாட்டை நேசிக்கும் குடிமக்களின் கடமையாகும். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி தன்னை நம்பாதவர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படுவேன் என்றார். ஆனால் முதல் நியமனத்திலேயே அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டார். ஜனாதிபதியின் செயலாளர் அரசாங்கத்தின் மிக மூத்த அதிகாரி, மற்ற அரச ஊழியர்களின் தலைவர் ஆவார். ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினரின் மரியாதையையும் பெறக்கூடிய ஒரு அதிகாரி அந்த பதவிக்கு நியமிக்கப்படுகிறார். இல்லை என்றால் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையும் சரிந்து அரசு சீரழியும். அதனால் தான் கே.ஏ.விஜயதாஸ், லலித் வீரதுங்க, ஒஸ்டின் பெர்னாண்டோ போன்ற பிரபல நிர்வாக அதிகாரிகளை கடந்த கால ஜனாதிபதிகள் தமது செயலாளர்களாக நியமித்தனர். மேலும் தற்போதைய ஜனாதிபதி இந்த முக்கியமான பதவிக்கு தனது பல்கலைக்கழக சக ஊழியராக இருந்த இளநிலை அதிகாரி ஒருவரை நியமித்துள்ளார். இந்த நிலையில் செயலாளரால் அரச இயந்திரம் குறித்து ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க முடியாது. குறிப்பாக செயலாளர்கள், துறை தலைவர்கள் போன்ற மூத்த அதிகாரிகள் இந்த எளிய அதிகாரியை தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை என்று தெரிவித்துள்ளார்.
கிழக்கு இந்திய மாநிலமான பீகாரில் ஜிவித் புத்ரிகா பண்டிகை கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தனித்தனி நீரில் மூழ்கிய சம்பவத்தில் 46 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலத்தில் குறைந்தது 15 மாவட்டங்களில் இருந்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் சிறுவர்கள் குழந்தைகள் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி உயிரிழந்த சிறுவர்கள் குழந்தைகள் எண்ணிக்கை 37 பெண்களின் எண்ணிக்கை 7 உள்ளது. இது குறித்து மாநில அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை மொத்தம் 43 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன, மேலும் தேடுதல் பணி நடந்து வருகின்றது என்றும் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 400,000 இந்திய ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். அத்துடன் உயிரிழந்த 8 பேரின் குடும்பங்களுக்கு ஏற்கனவே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அண்மை காலமாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த ஆண்டு மட்டும் 385 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக பாடசாலைகளில் நடத்தப்படும் துப்பாக்கி சூடுகள் மக்களை பெரிதும் பாதித்துள்ளதாகவும் துப்பாக்கி பிரயோகங்களை கட்டுக்குள் கொண்டுவர புதிய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதும் அந்நாட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், ஒரு தேசமாக துப்பாக்கி வன்முறையை தொடர்ந்தும் எம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாது, இதனை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் கடந்த 2023 ஆண்டு அமெரிக்காவில் துப்பாக்கி சட்டத்தை கண்காணிக்கும் துறையானது துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாடசாலை மற்றும் கல்வி நிறுவனங்களில் துப்பாக்கி பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வரவே அவர் பொறுப்பேற்றார். எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிறைவேற்று அதிகாரம் மூலம் புதிய சட்டத்தை கொண்டு வரப்போவதாக பைடன் அறிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அவர், அதிகரித்து வரும் துப்பாக்கி சூடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் சட்டத்தில் இன்று கையொப்பம் இடுகின்றேன் என பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் இருவரும் கருத்து தெரிவிக்கையில், அமெரிக்காவில் துப்பாக்கி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் அதனை வெளிப்படையாக பேச வேண்டும். நோய் அல்லது விபத்துகளினால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையினை விட துப்பாக்கி வன்முறையால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையே அதிகம். இது வேதனையான விடயம் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் நடைபெறவுள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டாக்கா டெஸ்ட் போட்டியே தனது இறுதி டெஸ்ட் ஆட்டம் என்று பங்களாதேஷ் சகலதுறை வீரர் சகிப் அல் ஹசன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான கான்பூர் டெஸ்டுக்கு முன்னதாக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜூன் மாதம் தனது இறுதி T20 போட்டியில் ஏற்கனவே விளையாடியதையும் அவர் இதன் போது நினைவுபடுத்தியிருந்தார். மேலும் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் அவர் தொடர்ந்தும் விளையாடுவார் எனவும் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.